அன்பான நேயர்களுக்கு தமிழ் காதலின் வணக்கம் நம்முடைய வீடுகளில் இருளிலிருந்து விலகி வெளிச்சத்திற்கு வருவதற்காக தீப வழிபாடு செய்யப்படுகிறது தீராத கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு நம்முடைய வீட்டில் சந்தோஷம் நிலவ வேண்டும் என்பதற்கான அர்த்தம்தான் இந்த தீப வழிபாடு ஆனால் தீப வழிபாட்டில் நாம் செய்யக்கூடிய சில தவறுகளின் மூலம் நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது அந்த வரிசையில் நிலைவாசல் படியில் தீபம் ஏற்றும் போது நாம் செய்யக்கூடிய தவறு என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கான பதிவுதான் இன்றைய பதிவு நிலைவாசலில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் என்ற ஒரு முறையை இன்று நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் நிலைவாசலில் செருப்பை அவிழ்த்துவிடும் அந்த இடத்திலேயே தீபம் ஏற்றுவது என்பது மிக மிக தவறான விஷயம் வாசல் வாசல்படியில் தீபம் எரிய வேண்டுமென்றால் நிலைவாசல் படியில் மேல் பக்கம் உள்ள மாடத்தில்தான் தீபம் எரிய வேண்டுமே தவிர நிலைவாசலில் காலணிகளை விடும் இடத்தில் சக்தி வாய்ந்த அந்த தீபத்தை நாம் ஏற்றவே கூடாது காலணிகளை நிலைவாசல் பகுதியில் இருந்து நீக்கிவிட்டு அந்த இடத்தை என்னதான் கூட்டி கழுவி சுத்தம் செய்தாலும் அந்த இடம் செருப்புகள் வைக்கும் இடம்தான் முடிந்தவரை நிலைவாசலில் செருப்பு வைக்கும் இடத்தில் தரையில் தீபத்தை ஏற்றாதீர்கள் முடிந்தால் நிலைவாசலில் மேல் பக்கத்தில் இரண்டு மரத்தினால் செய்யப்பட்ட ஸ்டாண்டை அடித்து வைத்துக்கொண்டு அதன் மீது தீபத்தை ஏற்றுங்கள் அப்படி இல்லை என்றால் வாடகை வீட்டில் வசிப்பவர்களாக இருந்தால் ஆணி அடித்து விளக்கு வைக்க ஸ்டாண்டை மாட்ட முடியாதவர்களாக இருந்தால் இரண்டு ஸ்டூலை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மரத்தினால் செய்யப்பட்ட நாற்காலிகளை நிலைவாசலில் வெளிப்பக்கத்தில் வைத்து அதன் மேலே தீபம் ஏற்றினால் தவறில்லை ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் நிறைய பேர்களுக்கு குபேரர் விளக்கை நிலைவாசலில் வைத்து ஏற்றும் பழக்கத்தை வைத்துள்ளார்கள் நிலையில் அந்த குபேர விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதற்காக செருப்பு விடும் இடத்தில் தீபம் ஏற்றுவது தவறானது சொல்ல விளக்கை அவமதிப்பதற்கு சமம் நாம் செய்யும் இந்த காரியம் உங்களுடைய வீட்டு நிலைவாசல் படியின் மண்ணகல் தீபங்களை ஏற்றினால் கூட குபேர விளக்கு ஏற்றினால் கூட அது மிகவும் தவறான விஷயம் ஆக அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் நிலைவாசலில் தரையில் வைத்து தீபத்தை ஏற்றவில்லை உயரத்தில் வைத்திருந்த விளக்கு மாடத்தில்தான் தீபத்தை ஏற்றி வைத்தார்கள் காலப்போக்கில் தீபத்தை நாம் தரையில் வைத்து ஏற்றுத் தொடங்கிவிட்டோம் இனியாவது இந்த தவறை நாம் மேலும் மேலும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய பதிவு அறியாமல் தெரியாமல் செய்த தவறினை அந்த ஆண்டவன் நிச்சயம் மன்னித்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன்